அன்னம் விட்டு சமையலில் இன்றைக்கி நம்ம வாங்க பால் பாயாசம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பால் பாயாசத்துக்கு நான் 6 லிட்ரு பால் எடுத்து நல்லா காய வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு 100 கிராம் சர்க்கரையை சேர்த்து நல்லா காய வச்சிட்ருக்கேன். பாலில் இனிப்பு இருக்கிறதுனால நம்ம சர்க்கரை இனிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். நான் 100 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. 6 லிட்ரு பாலுக்கு நான் 100 கிராம் சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். தேவைன்னா இன்னொரு 50 கிராம் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். அடுத்து நல்லா பால் காய விட்டு நம்ம சர்க்கரையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டே வருவோம். நம்ம ஜவ்வரிசி அதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணி நம்ம ஊற வைப்போம். ஜவ்வரிசி வந்து ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஊற வச்சுட்டு இப்போனோ நம்ம ஏலக்காயும் இதில் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுட்ரு சர்க்கரையோட சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த ஏலக்காய் பவுட்ரு வாசனைக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசியை நான் ஊற வச்சுருக்கேன். நல்ல பால் சர்க்கரை கரைஞ்சி கொதிச்சு வரும்போது நம்ம ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, ஜவ்வரிசி ஊற வச்சுருந்தா தான் நல்லா வேகும்போது முத்து முத்தாக தெரியுங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க திராட்சை முந்திரியை 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா வறுத்து இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்திருக்கு. வெந்த பிறகு நம்ம திராட்சை முந்திரியை நெய்யில் வறுத்து சேர்த்துக்குவோம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியாவை வறுத்த சேமியாவாக இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம். இல்லை, வறுக்காத சேமியாவாக இருந்தால் அதை நெய்யில் சேர்த்து வறுத்துக்கலாம். ஏலக்காய் பவுட்ரு போடுறேங்க. நெய்யில் சேமியா நெய்யில சாதாரணமாகவே சேமியாவை அப்படியே வறுத்து எடுத்து வச்சுருக்கணும். பாருங்கள், ஏலக்காய் போட்டாச்சு, திராட்சை முந்திரி நெய்யில் வறுத்து போட்டாச்சு, ஜவ்வரிசி நல்லா வெந்து வருது. நல்லா வெந்து வரட்டுங்க. ஜவ்வரிசி இந்த மாதிரி நல்லா வெந்து முத்து முத்தாக வரும் பொழுது நம்ம சேமியாவை சேர்த்துக்கலாம். முன்கூட்டியே சேமியா சேர்த்துட்டோம்னா ரொம்ப வெந்து கொளகொளனாயிரும். அதனால் வேண்டி நம்ம சேமியாவை கடைசியாக சேர்த்துக்கலாம். இந்த பாருங்கள், வெந்து வந்துருச்சு, நல்லா திக்கு கொடுத்துருச்சு. நம்ம ஜவ்வரிசி சேர்த்ததுனால நல்லா திக்கு கொடுத்துருச்சு, ஜவ்வரிசியும் நல்லா வெந்து வருது. இந்த சமயத்தில் வறுத்து வச்சுருக்க சேமியாவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா பாயாசம் திக்காக நல்லா டேஸ்ட்டாக வாசனையாகவும் இருக்குது. இப்போ வறுத்து வச்சுருக்க சேமியாவை சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம அடுப்பை ஸ்லிமில் வச்சுட்டு சேமியா வந்த பிறகு பாயாசத்தை இறக்கி வச்சிடலாம். பால் பாயாசம் ரொம்ப ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ருசியாகவும் அருமையாகவும் இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அன்னமிட்டு சமையலோடு இணைந்திருங்கள். மிக்க நன்றி. இந்த சேனலை அன்னமிட்டு சமையல் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.